அக்கா உங்க பேர் சொல்லுங்க. கண்மணி கண்ணு. எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 10 வருஷமா செய்றேன் கண்ணு. எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை ஆச்சுக்குது. ஆமா கண்ணு, செஞ்சு பழகி போச்சு கண்ணு எங்களுக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அள்ளி மூட்டை போடுறேன் கண்ணு, பேக்கிங் பண்றேன். 4 கிலோ மூட்டை. 4 கிலோ மூட்டை போட்டுறீங்க? ஆமா. பாருங்க பாருங்க, சுத்தி சுத்தி ஃபுல்லாவே இது வந்து இளம் பஞ்சு தாங்க. ஆமா கண்ணு, சுத்தமான பஞ்சு. அண்ணனுடைய மேல் மட்டும் பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம வர்க் வந்து ஹார்ட் வர்க் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு. ரொம்ப கஷ்டமான வேலைங்க. நானே வந்து என்னமோ நினைச்சதுன்னு, இவ்வளவு கஷ்டமான வேலை செய்யறப்ப கண்டிப்பா இது பாராட்டி ஆகணும். அண்ணனும் அக்காவும் பண்ற வேலையை பொறிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல, மக்கள் எல்லாத்தையும் காட்ட முடியும். இந்த மாதிரி பியூர் இளவு மஞ்சள் பாருங்க ப்ரோ. நான் மேல ஏறி நிக்கிறேன், இந்த பாக்ஸ் மட்டும் இங்க பிரிச்சுட்டாங்களா? ஆமாமா. அடுத்து இங்க கிளிக்கிறேன் பாருங்க. எனக்கு லாப நஷ்டம் எல்லாம் இல்ல, மக்களுக்கு நல்ல பொருளா கொடுக்கணுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ்க்குள்ள மட்டும் எவ்வளவு பஞ்சு எடுத்து எடுக்கிறேன் மட்டும் பாருங்க. உங்களுக்கு மட்டும் பாருங்க, ஒரு பாக்ஸ்க்குள்ள இருந்து எவ்வளவு பஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்க. வாங்க இந்த பாக்ஸ்க்குள்ள பாருங்க, உள்ள சேமர் தனித்தனியா பிரிச்சிருமா? இதுக்காக தான் நான் சொல்றது, கஸ்டமர் எல்லாரும் பாக்ஸ் டைம் வாங்குங்க. லாஸ்ட் இயர் ஒன்னு வாங்கிட்டேன் ஆக்சுவலா. ஓகே மேம். அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த வருஷம் ரெண்டு ஆர்டர் பண்ணேன். ஓகே. ஆ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு ஆக்சுவலா, நல்லா தூக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். எப்படி இருந்து ஆர்டருக்கு போப்போ இதாயிட்டீங்களா சார்? ஆமாங்க சார். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆர்டர் போறோமோ அந்த அளவுக்கு பெட் லைஃப் வருங்க. பையன் பெட்ல யூரின் போயிடுவோம் சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கோங்க. ஓகே மேம், ஓகே மேம். அப்புறம் சார், பெட் எல்லாம் எப்படிங்க சார் இருக்கு, நல்லா இருக்குங்களா? கைவினை பொருளுக்கு எங்க இருந்தாலும் வேல்யூ அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம 90% வரைக்கும் இளவ மஞ்சள் கையில தான் பண்றோம். இந்த பேட்டு பாருங்க, ஒரு கஸ்டமர் கோயம்புத்தூர் தான். இது வந்து இந்த கஸ்டமர் பெங்களூர்ல ஆர்டர் கொடுத்தாரு. கரெக்டா பொங்கல் அன்னைக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. பெங்களூருக்கு போகுதுங்க இந்த பெட்டு. நம்ம சென்னை ஷாப்ல போய் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இது வந்து தஞ்சாவூருக்கு போற பெட்டுங்க. 8 inch திக்னஸ் பாருங்க. இந்த மாதிரி வந்து டபுள் லேயர் போட்டு பண்ணுவோம். டபுள் லேயர் போட்டு பண்ணும்போது என்னன்னா, அமுந்த அழுத்தினாலும் இப்படி வெளியில பிரிங்கிட்டு வராம உள்ளே அப்படி இழுத்து பிடிக்குங்க. அந்த பஞ்சை எப்படி பியூர் பண்றாங்கறத நம்ம மில்லு சொந்தமா நாமளே மில்லு வச்சிருக்கோம். நிறைய பேர் நாமளும் பெட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களை மாதிரி மில்லு வச்சு எல்லாம் யாரும் பண்றது இல்ல. உங்களுக்கு பியூர் இளவு மஞ்சள் எப்படி பியூர் பண்ணி அதுல இருந்து பஞ்சு எடுத்துக்கொண்டே மெத்த போறோம், அந்த பியூர் இளவு மஞ்சள் எப்படி தயார் பண்றாங்கறத நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவ்வளவு கஷ்டமான வேலையை நாங்க எவ்வளவு ஈஸியா எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர் குவாலிட்டியா கிடைக்கணும்னு சொல்லி பாத்துருப்பேன். உள்ள எப்படி பஞ்சு பறக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு நல்லா பஞ்சு பறக்கறதுல எப்படி வேலை செய்யறாங்க, உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க கஸ்டமருக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சிரமப்பட்டு எந்த வேலையா இருந்தாலும் எங்களோடய இருக்கணும், மற்றவங்க கஸ்டமருக்கு நல்ல தெளிவான பொருளாக போய் சேரணும். இவ்வளோ தெளிவாக நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் ரெடி பண்ணி கொடுக்குறங்க. இந்த மாதிரி பியூர் இளவு மஞ்சு வேணா இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு விரல ஈஸியாக தூக்கிக்கலாம், மொத்தம் 4 கிலோ தான் வெயிட்டே வருங்க. என்னோட ஒரு விரல தூக்குறேன் பாருங்க, எவ்வளோ பெரிய மூட்டையே இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பியூர் இளவு மஞ்சள் இருந்தால் மட்டும் தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் இளவு மஞ்சள் எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்த்துருப்பேங்க. நம்ம காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளவு மஞ்சள் காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதையோடு இருக்கிற பஞ்சு இருக்குங்க. இந்த பஞ்சனை தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம மிஷினில் போடும்போது இந்த தண்டு விதையெல்லாம் கீழே வந்துடும். வெயிட்டான இருக்குது, அதில் இருக்கிற வெயிட்டான பொருளெல்லாம் கீழே வந்துருங்க. நம்ம அந்த பக்கம் பார்த்த மாதிரி பியூர் இளவு மஞ்சள் மட்டும் தனியாக உள்ளே பறந்து வந்து தனியாக வெளியில் வந்து ஸ்டோர் ஆகும். அதை தான் நம்ம பெட்டுக்கு எடுத்து போட போகிறோம். இந்த மாதிரி வேஸ்டேஜெல்லாம் மற்றவங்களாட்டு வேஸ்டேஜ் எடுத்து போகிறது, குப்பையில் இருக்கிறத கொண்டாந்து போட்டு விலை கம்மிக்காக ஆஃபர் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எதையோ பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நாம் அப்படி பண்ணுறது கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும், தெளிவான பொருளாக கொடுக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நம்ம ட்ராவல் பெட்டுங்க. இந்த பெட்டு தமிழ்நாட்டிலேயே நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இளவு மஞ்சள் வந்து வெயிட்லெஸ்ஸாக ட்ராவல் பெட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. இதோட சைஸ் 6 அடி நீளம் 3 அடி அகலம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. உருட்டி விட்டா மொத்தமாக ஒரு 2 கிலோ வெயிட் தான் வரும். 1 inch திக்னஸ்ல இருக்குங்க பியூர் இளவு மஞ்சள். இதோட பிரைஸ் வந்து 1600 ரூபாய் வருங்க. 1600 ரூபாய் வருங்க. ஓகே. இது வந்து டபுள் சைடு எப்படி போட்டி ப்ரோ? எந்த மாதிரி எந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாங்க. ஃபோல்ட் பண்ற மாதிரிங்க. சூப்பர். ஃபோல்ட் பண்ணி விட்டு நம்ம எப்படி வேணாலும் எடுத்து உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க. எங்களோட ரொம்ப பிரெட் அண்ட் பட்டர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், எங்களோட ஃபாஸ்ட் மூவிங்ங்க. இந்த ஹாஸ்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஒரு பில்லோ வந்துருங்க இந்த பெட்டு வாங்கும் போது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 அடி அகலம் 6 அடி நீளம் வரும். இதோட பிரைஸ் வெறும் 3000 ரூபாய் தான் வருங்க. இதுக்கு நாங்க டெலிவரி நாங்க ஃப்ரீயா தான் பண்ணிடுவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வெறும் 3000 ரூபாய்க்கு வெறும் 3000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். எதுக்காக ஸ்கொயர் ஷேப்ல நம்ம பண்றோம்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இதோட சேர்த்து ஒரு பாக்ஸ் முடிஞ்சுதுங்க. இங்க இந்த இந்த பாக்ஸுக்குள்ள வச்சு ஸ்டப் பண்ணிக்கிற பஞ்சை வந்து இந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாது, இந்த பக்கம் மூவ் பண்ண முடியாதுங்க. எங்கயுமே நவராம ஒரே இடத்துல இருக்கனால லைஃப் அதிகமா உழைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த பாக்ஸ் டைப்ல நம்ம சஜஷன் பண்றதுங்க கஸ்டமருக்கு. இதோட பிரைஸ் வெறும் 3000 ரூபாய் தாங்க. எனக்கு இந்த 3 அடி அகலம் இல்லைங்க, இன்னும் 4 அடி வேணும், 5 அடி வேணும். கஸ்டமைஸ்ல எந்த மாதிரி சைஸ் வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம்.
அதுக்குண்டான சைஸ் மட்டும் கஸ்டமர் கொடுத்தா போதும், அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் என்னங்கறத நாம சொல்லிடுவோம். கண்டிப்பா. இதுக்கு அடுத்து சைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டுங்க. ஓகே, இங்க கீழே இருக்கு பாருங்க. ஓகே, இந்த சிங்கிள் காட்டுங்க, 6 அடி, அதே மாதிரி 6 அடி நீளம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 அடி அகலங்க. ஓகே, இதோட பிரைஸ் வந்து இதுக்கு ஒரு தலகாணி நாங்க ஃப்ரீயா கொடுத்து, பெட்டோட கவர் பில்லோவோட கவர் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா ஆஃபர்ல வந்து தலகாணியோட கவர் பில்லோ பெட்டோட கவர் கொடுத்துருவோம். வெறும் 5000 ரூபாய்க்கு டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். வெறும் 5000 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறங்க சிங்கிள் காட் பெட்டு. ஓகே, இன்னொன்னு என்ன பிரதர் வந்து இப்ப இது வந்து டிசைன் வந்து போடுறீங்க, கஸ்டமைஸ் கவர் வந்து என்ன கவர் வேணாலும் போட்டுக்கலாம் பிரதர். கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணா போதுங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அவங்க எங்ககிட்ட இருக்கிற எல்லா கிளாத் ஃபேப்ரிக்கோட கலர் டிசைன்ஸ் எத்தனை, ஒரு 50 ல இருந்து 40 கலர் வச்சிருக்கோம், எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அவங்க எது செலக்ட் பண்றாங்களோ அதுல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கலர் நிறைய இருக்கு, குவாலிட்டி வெவ்வேறியா இருக்குன்னு நினைக்க வேணாங்க, எல்லாமே சேம் ஒரே குவாலிட்டி. கரூர் பாம்பே டை கிளாத்ல தான் நம்ம போட்டு பண்ணிக்கிறோம், பக்கா பியூர் காட்டன் கிளாத்ல தான் போடுறாங்க. கொடுக்குற 5 வருஷம் வாரண்டி நம்ம கொடுப்போம். அந்த 5 வருஷம் வாரண்டி இந்த கிளாத்துக்கு சேர்த்து தான், நம்ம கொடுக்குற கிளாத்துக்கு சேர்த்து தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். இதுங்க, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் காட்டுங்க. 4 அடி அகலம், 6.5 அடி நீளம் தான். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். 4 அடி அகலம், 6.5 அடி நீளங்க. இது வந்து திருவள்ளூருக்கு ஒரு கஸ்டமருக்கு ஆர்டருங்க, பொங்கலுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தாரு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாயந்தரம் இந்த ஃபீடிங் ஒர்க் பீடிங் ஒர்க்லாம் முடிச்சு சாயந்தரம் பார்சல் அனுப்பிச்சிருவங்க. இது கூட 2 தலகாணி நம்ம டெய்லி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். கவர் 10 ரூபீஸ் ஆஃபர்ல பெட் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கார்டு, எங்களோட வாரண்டி கார்டு இதுல இருக்கு பாருங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7500 ரூபாய் தாங்க. தமிழ்நாட்டுல எங்கேயுமே தர மாட்டாங்க, நான் மட்டும் தரேன். 7500 ரூபாய்க்கு 5 வருஷம் வாரண்டியோட நான் கொடுக்குறேன். ராணி பெட்டு இதோட பிரைஸ் வெறும் 10000 ரூபாய் வரும். திக்னஸ் 6 இன்ச் வந்துருங்க, 20 ல இருந்து 22 கிலோ பஞ்சு போட்டிருப்போம். 2 தலகாணி ஃப்ரீயா கொடுத்துருவோம், டெலிவரி நாங்களே ஃப்ரீயா பண்ணிடுவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம இதே ரேட்டு தாங்க. சென்னையில 2 கடை இருக்கு, அந்த சென்னையில வாங்குற 2 கடையிலும் சேம் இதே பிரைஸ் தான் இருக்கு. பவானியில ஒரு ரேட் அங்க ஒரு ரேட் விக்க வச்சாலும் விற்கிறதுல ஃபேக்டரியோட பிரைஸ் என்னவோ அதே பிரைஸ்ல தான் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வேணுங்கிற சென்னையோட அட்ரஸ் நம்ம கொடுத்துருப்போம், அங்கே ஷாப்ல போய் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சைஸுங்க, அடுத்து ராஜாபட்டுன்னு சொல்லுவோம், கிங் சைஸுங்க. பின்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதே 5 அடி பெட்டு, இதுக்கு மேல 1 அடி அகலம் அதிகமா இருக்கும். 6.5 அடி நீளம், 6 அடி அகலம் வருங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 12000 ரூபாய் தான் கொடுக்குறோம். வெறும் 12000 ரூபாய் தான் கொடுக்குறோம். இது கூட பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 2 பில்லோ நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு மட்டும் கிங் சைஸ்க்கு மட்டும் 3 பில்லோ நம்ம தந்துருவோங்க. 3 பில்லோ மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஆஃபர் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதோட பெட்டோட கவரும் சேர்த்து நாம ஆஃபர்ல பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஆஃபர் நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க. குடுக்கற கவரும் சரி எல்லாமே சரி வாரண்டியோட தான் வரும். 5 வருஷம் வாரண்டி கார்டு நம்ம லேபிள் இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் காண்டாக்ட் பண்ண இஷ்யூ வரதுக்கு இல்லைங்க. அடுத்தவங்களை ரெஃபர் பண்றதுக்கு என்னோட நம்பர் கொடுக்கறதுக்காகவே தான் நான் அந்த வாரண்டி நம்ம கொடுக்கறதுக்கு இல்லை. கஸ்டமர் ஃபீட்பேக் பாத்திருப்பீங்க, ஃபேக்டரி பாத்திருப்பீங்க, தெக்கற இடத்த வந்து பாத்திருப்பீங்க, கிழிச்சும் காட்டி டெமோ வந்து காட்டிட்டாரு. இதுக்கு மேல ஒரு வீடியோ வந்து பண்ணா எப்படி போறேன்னு சத்தியமா தெரியலங்க. ஒரு நல்ல ஒரு மேனஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கான்ஃபிடன்ட் ஷாப் தான் நான் வந்து தேடிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல கண்டன் வந்து மக்களுக்கு வந்து ரீச் பண்ணது. எங்களோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இதுதான், மக்களுக்கு வாங்குற பொருளுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனா காட்டிருக்கும். அதனாலதான் நம்ம சென்னையில அடுத்த 2 ஷாப் ஓப்பன் பண்ணிருக்கோம், அடுத்து இன்னொரு ஷாப் பாத்துட்டு இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கூடிய விரைவில் ஒரு நிமிஷம் போயிட்டு இருக்கு.